அந்த செய்தி வந்து தவறான செய்தி என்பதை நீங்கள் தயவு செய்து போட வேண்டும். அந்த வார்த்தையை நான் கூறவும் இல்லை, கூறவும் மாட்டேன். அதற்கு காரணம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு கூட்டணிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கட்சி எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு எடுத்துக்காட்டான கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை முதல்வர் துணை முதல்வரை பொறுத்தவரையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு வெற்றி பெற வேண்டுமோ அதே நிலையிலே கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கும்போது கூட்டணி தர்மம் என்ற கேள்விக்குறியே வராது. அந்த தகவல் தவறான தகவல். அப்படி போட்ட செய்தியாளர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நான் கூறியே இருக்க முடியாது, கூறவும் மாட்டேன். ஏன்னா இதுதான் உண்மை நிலை. நான் ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை விட கூட்டணி கட்சிகள் கூட்டணியினுடைய முதன்மை கட்சி இணைந்து அனைத்து இடங்களிலும் வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற வியூகத்தை தான் நாம் எடுக்க வேண்டும். அப்போதுதான் கூட்டணியிலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் வெற்றி பெற செய்ய வைக்கக்கூடிய முழுமையான ஈடுபாடும் நம்முடைய எண்ணமும் இருக்கும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதே கண்ணோட்டத்தில் தான் தேர்தலை சந்திக்கிறது. என்னுடைய பாடையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்பதுதான் என்னுடைய தகவலாக இருக்கிறது, செய்தியாக இருக்கிறது. வலுப்பெறும் என்று நான் நினைக்கிறேன். யூகங்களுக்கு இடமே கிடையாது, அதிகாரப்பூர்வமான செய்திகளுக்கு மட்டுமே இடம் கொடுக்க முடியும். நேற்று தமிழக அரசின் சார்பிலே ஒரு செய்தியை படித்தேன். அந்த செய்தியின் அடிப்படையிலே தாம்பரம், முடிச்சூர், வரதராஜபுரம், வேளச்சேரியில் சில பகுதிகள், அதே போல் மணிமங்கலம் போன்ற பல பகுதிகள் மிக தாழ்வான பகுதி, மிக மிக தாழ்வான பகுதி. அதன் அடிப்படையிலே மழை வெள்ளம் சாதாரணமாக பெய்தாலே அங்கே தேங்கி நிற்கின்ற சூழல், அதிக மழை பெய்யும் போது அதிக அளவிலே தண்ணீர் அங்கே நிற்கிறது, அங்கு இருக்கின்ற மக்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால் நேற்றைய தினமே தமிழக அரசு வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தி நிரந்தர தீர்வு இதற்கு காண வேண்டும் என்பதை ஆலோசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். உறுதியாக வரும் காலங்களிலே ஒரு காலக்கெடுவுக்குள் இதுபோன்ற நிலை சரி செய்யப்பட்டு அங்கே மழையின் தாக்கத்தால் வெள்ளச்சூழலினால் மக்கள் வரும் நாட்களிலே பாதிக்கப்படக்கூடாத சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரிந்த மொழியில் பதிலளிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஹிந்தியில் பதிலளித்தால் படிக்க தெரியவில்லை பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்றால் அதை ஏற்க முடியாது, அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. இதிலே தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிக்கும் ஒத்த கருத்து இருக்கும். ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி, எதிர்கட்சி, எதிர்கட்சியினுடைய கூட்டணி, எல்லா கட்சிக்கும் தமிழகத்தில் எதிர்வாக்குகள் இருக்கிறது. அதை தாண்டித்தான் தேர்தல் கூட்டணி வெற்றி. அதன் அடிப்படையிலேயே எங்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் மனநிலையை பொறுத்தவரையிலே
மக்கள் வந்து நூற்றுக்கு நூறு ஒரே மனநிலையிலே இருப்பார்கள் என்று நாட்டிலே யாருக்கும் உறுதியாக கூற முடியாது என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. நீங்க அதிமுகவுடைய தலைமையிலான கூட்டணின்னா அதிமுக தான் இன்றைக்கு தமிழகத்திலே பெரிய கட்சி, அதுதான் ஆளும் கட்சி, அதுதான் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதனை சார்ந்துதான் கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணியினுடைய பெரிய கட்சிக்கு பலம் சேர்க்க வேண்டும், அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒட்டு மொத்தத்திலே கூட்டணி கட்சி தான் மைய கட்சியாக எல்லோருக்கும் செயல்படுகிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று, புரிந்த ஒன்று. இல்லை, நான் சொல்றேனே, ஏசியமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒன்று, தேர்தல் கூட்டணி என்பது தற்போது மிக சிறப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் போது சரியான நேரத்திலே அதிகாரப்பூர்வமாக முதன்மை கட்சி அதிமுக அதை எல்லோருக்கும் உறுதிப்படுத்தும். அதற்கு பிறகு படிப்படியாக தேர்தலிலே எண்ணிக்கை இடங்கள் என்று ஒரு கோட்பாடு கூட்டணிக்கு உண்டு. அதற்கேற்றவாறு எல்லா கட்சிகளும் கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து கூட்டணியுடைய வெற்றிக்கு உறுதியாக செயல்படும். இதற்கிடையிலே ஏசியமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது.